फ्रेंड्स हैप्पी मॉर्निंग व्लॉग पाती संडे मॉर्निंग रूटीन मारिपो मॉर्निंग ब्रेकफास्ट एंड एवरीडे क्लीनिंग वर्क वे व्लॉग इंक्लूड पड़े अवलोदा इंग वीडियो को இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா நான் பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போறேன். பூரி பாத்தீங்கன்னா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சோ ஓகே இன்னைக்கு சண்டே சோ ஓகே பூரி பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பூரி தான் பண்ண போறேன். யா சலகுறா சஹாஷ்க்குமே பாத்தீங்கன்னா பூரி ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல மோஸ்ட்லி எல்லாருக்குமே பூரி பிடிக்கும். சோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பூரி உருளைக்கிழங்கு மசாலால பாத்தீங்கன்னா நான் கடலை மாவு ஆட் பண்ணி பண்ண போறேன். கடலை மாவு ஆட் பண்ணும்போது அந்த ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிரலாங்க. இதுல நான் வெறும் கோதுமை மாவு அண்ட் salt மட்டும் தான் ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு இருக்கேன். ரவை அந்த மாதிரி எல்லாம் எதுமே ஆட் பண்ணலங்க. அது போக நார்மல் வாட்டர் தான் ஊத்தி பிசைஞ்சிட்டு இருக்கேன். பூரிக்கு பாத்தீங்கன்னா மாவை மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி டைட்டா தாங்க பிசையணும். எனக்குமே லாஸ்ட் இயர் வரைக்கும் மாவு டைட்டா இருக்கும் அப்படின் தெரியாது. நல்லா கொல கொல கொலன்னு பிசைஞ்சு வச்சிருவேன். பட் நல்லா டைட்டா பிசைஞ்சிட்டு மேலே ஆயில் மட்டும் பிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரெஸ்ட் டைம் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம அப்பவே பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குமே வெந்து ரெடியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுல மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் குமின் சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகட்டுங்க. அதுக்குள்ள நான் இஞ்சியை துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இஞ்சியை துருவி போடும்போது உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜிஞ்சர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் லைட்டாக வதங்கினதும் நான் 2 ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கினா போதுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 க்ரீன் சில்லி அண்ட் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லியோட காரம் மட்டும்தான் இதில் இருக்க போகுதுங்க. நாங்கள் மசாலா பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. டொமேட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா புளிக்கும், நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை மாவு வந்துட்டு இந்த தக்காளி வெங்காய எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணி அப்படியே மசிச்சு விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கையில் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 மட்டும் மசிச்சுக்கோங்க. நல்லா மாவு மாதிரி மசிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு வாயில் கடிக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மசிச்சுட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சில்கியாக வந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா கன்சிஸ்டன்சி. பூரிக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமியாக சில்கியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்ககிட்ட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் 4 பேர்த்துக்கு பூரி மசாலா ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குருமாவோ மசாலாவோ நல்லா திக்காகி வரும். ஸோ அப்போ நிறைய பேர் சாப்பிட்லாம். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பூரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ள. நான் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தாங்க ஆட் பண்ணுறேன். கடலெண்ணெயில் எது சமைக்கும் போதும் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும்.
ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம டயட் அப்படினு சொல்லிட்டு ஃபுல்லா ஆயில் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் எப்பவுமே வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு தான் இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் எப்பவுமே உங்க டயட்ல எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் இல்ல. அதுவும் மிக்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி. ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஃப்ளேவர்லெஸ்ஸா வந்து ஏதாவது டிஷ்க்கு ஆட் பண்ணணும், கேக்குக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவர்லெஸ்ஸா ஆயில் வேணும் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். மித்தபடி கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பூரியை ப்ரெஸ் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் தான் யூஸ் பண்ணுறேன். சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் பூரி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிட்டு அதில் ரெண்டு சைடு எண்ணெய் தடவிட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே போதும், நல்லா ஃப்ளஃபியாக மேலே எழுந்திரிச்சு வந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியுது பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு. இதை இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, சூப்பரான பூரி ரெடி ஆகிடும். இதில் ஒரே ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி சுடும்போது ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணுங்க. நல்ல ஹாட் ஆயிலில் தான் நம்ம பூரி தேய்ச்சி போடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா உப்பி வரும், இல்லை அப்படின்னா உப்பி வராது. சூப்பராக வந்திருக்கு பூரி அண்ட் பூரி மசாலா ரெண்டுமே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சில கிளீனிங் வேலையெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கார் பார்க்கிங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுட்ருக்கேங்க. நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி விடுவேன். எனக்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலை இருக்கும், ஸோ நான் வெளியே கண்டுக்கவே மாட்டேன். நாங்கள் இந்த ஏரியாலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் வர்றதே வந்துட்டு அதிசயமாக இருக்கும். பட் மெய்ட் ஆண்ட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்க டெய்லியும் நல்லா தண்ணி ஊற்றி நீட்டாக வாஷ் பண்ணி விட்டுடுவாங்க. கொரோனா அப்படிங்கிறதுனால நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ வெளியே கிளீனிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு எவ்ரிடே பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற இடத்த நான் மாப் போட்டுருவாங்க, ஹால், கிச்சன், டைனிங் ஹால் மட்டும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அழுக்கு இருக்கோ, எங்கேயாவது சிந்தி இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் வெட் மாப் போட்டு தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சு வீடு வந்துட்டு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு முடியல, டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வெசல்ஸுமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பர்சனலாக கிச்சன் எப்படி வந்துட்டு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லி வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவேங்க. அதை தவிர ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சிங்க் வச்சது தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ எப்போவுமே யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு டைரெக்டாக இந்த ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ கிச்சனில் டர்ட்டி வெசல்ஸ் இல்லை அப்படின்னாலே நம்மளோட கிச்சன் நீட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இப்படி தான் வந்துட்டு என்னோடய லாக்டவுன் மார்னிங் ரொட்டீன் அண்ட் கிளீனிங் ரொட்டீன் வந்துட்டு இருந்துச்சு. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா சகாஷ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து ரொட்டீன் டோட்டலி வேறு மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்களோட பப்பாயா செடிங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே காட்டியிருந்திருப்பேன். நல்லா பெருசாகிருச்சுப்போம். ஜஸ்ட் விண்டோவிலேருந்து அப்படியே பொறிச்சிக்கலாம், சூப்பர். இல்லை லன்ச் பார்த்திங்கன்னா அவுட் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டோங்க. நான் வந்துட்டு புலாவ் மாதிரி சிம்பிளாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் அவுட் சைடே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்மளுக்கும் கிச்சன்லேருந்து ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.